வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு கப் கடலை மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுங்க. முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ இதில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது, ரொம்ப கட்டியாவும் இருக்க கூடாது. இதில கொஞ்சமா ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில எண்ணெய் வச்சுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இந்த பூந்திஸ் போடலாம். பூந்திஸ் போடும் போது லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஏன்னா உடனே வந்து பூந்திஸ் வெந்துடும். இப்போ இந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடா இருக்க கூடாது, எண்ணெய் மீடியமா காஞ்சிருந்தா போதும். பூந்திஸ் போடும் போது மறுபடியும் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க ரொம்ப பொரிய விட்டீங்கன்னா கலர் மாறிடும், அதனால கரெக்டான ஸ்டேஜ்ல எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் காசிக்கலாம். அதுக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம், அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை, அரை கப் தண்ணி போதும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பூந்திஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். பூந்திஸ் எல்லாமே போட்டுட்டு ஒரு 10 minutes நல்லா குக் பண்ணி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூட்லேயே வந்து நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா லட்டு வராது, அதனால சூட்லேயே வந்து நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட லட்டு இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.